ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெண்களின் அந்தரங்க பகுதி எதனால் வறட்சி அடைகிறது? பெண்களுக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் யோனி வறட்சி. குறிப்பாக இப்பிரச்சனையால் வயதான பெண்கள் தான் அடிக்கடி அவஸ்தைப்படுவார்கள். அதுவும் மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பின் பெண்களின் உடல் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவாக சுரக்கப்படும் போது யோனியில் வறட்சி ஏற்படும். யோனி மிகவும் வறட்சியுடன் இருந்தால் உறவின் போது வலி, யோனியில் எரிச்சல், அரிப்பு, அசௌகரியத்தை உணர்வதோடு உச்சக்கட்ட இன்பத்தை அடைவதில் இடையூறை சந்திக்க நேரிடும். மேலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். பெண்களின் அந்தரங்க உறுப்பில் வறட்சி ஏற்படுவதற்கு வேறு சில காரணிகளும் உள்ளன. அவற்றை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இறுதி மாதவிடாயின் போது பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும். பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் தான் பிறப்புறுப்பில் உயர்வு பொருளாக செயல்பட்டு யோனி பகுதியை ஈரப்பசையுடன் வைத்துக் கொள்ளும். அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது வறட்சி ஏற்படும். தாய்ப்பால் கொடுக்கும் போது, பிரசவத்தின் போது, பொதுவாக இக்காலத்தில் பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி தற்காலிகமாக குறைந்திருக்கும். இதன் காரணமாக மற்ற காலங்களை விட இக்காலங்களில் வறட்சி ஏற்படும். மருந்துக்கள், குறிப்பிட்ட மருந்துகளான மன இறுக்கம் மருந்துகள், ஆன்டிஆக்சிடன்ட் போன்றவை உடலில் வறட்சியை ஏற்படுத்தும் மற்றும் யோனியில் ஈரப்பசையை குறைத்து வறட்சியை உண்டாக்கும். தூண்டலின்மை, சில நேரங்களில் உறவில் ஈடுபடும் முன் போதிய அளவு பாலுணர்ச்சி தூண்டப்படாவிட்டால் அதன் காரணமாகவும் யோனியில் வறட்சி ஏற்படக்கூடும். புற்றுநோய் சிகிச்சை, புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் சிகிச்சையின் காரணமாக யோனியில் வறட்சி உண்டாகும். சர்க்கரை நோய் இருந்தாலும் சில நேரங்களில் பிறப்புறுப்பில் வறட்சி ஏற்படக்கூடும். என்னவாக இருந்தாலும் யோனியில் வறட்சியை அதிகம் சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.